என்ன கதை சொல்லு ஞாபகம் இருக்கா? நிஜமாவே நம்ம மூக்கு
படிந்து போய் தான் இருப்போம், சரி நம்ம அதை கூர்மையாக்கி போவேன்னு சொல்லி தவளை அந்த கிணத்தடத்துலேயே இறக்கி விட்டுட்டு தன்னோட மூக்கை கூர்மை பண்ணிக்கோன்னு அந்த செவத்தில் உரசுறதுக்காக போகுது. தவளை என்ன பண்ணுச்சு, எப்படி தப்பிக்கலாம் பார்க்கறது தானே, அப்படின்னு அப்படி அங்கே உள்ள கிணத்துல குதிச்சிருச்சு. குதிச்சுட்டு தண்ணிக்குள்ள இருந்தால் தண்ணிக்குள்ள இருந்தால் தானே தவளைக்கு உயிரோடு இருக்க முடியும், ரெண்டு இடத்துல இருக்கு மாறி மாறி, அதனால தண்ணிக்குள்ள அது குதிச்சிருச்சு. பாப்பா இங்கேருந்து பார்க்குறேன்னு எந்த தவளையும் காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கீழே அங்கே கிணத்துக்குள்ளே பார்த்தோன்னே, ஏன் வெளியில் வா தவளை, நான் என்னோட மூக்கை கூர்மை பண்ணிவிட்டு நான் உன்னை சாப்பிடணும், வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு. தவளை வெளியில் வருமா வராதுல்ல, அது என்னமே என்ன சொல்லுது காக்காவை பார்த்து, தவளை தவளை எனக்கு இப்போ கவலை இல்லை, புத்தி உனக்கு போதலை, தவளை தவளை எனக்கு இல்லை கவலை, புத்தி உனக்கு போதலை, நான் பொழைச்சதே தேவலை அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு அங்கே எதுக்காக சொல்லிடுச்சு அது. பாப்பா அப்படியே பார்த்துது, சார் நம்மளை எவ்வளோ முட்டால் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தவளை மாதிரி எப்படி இருக்கணும் நம்ம எல்லாரும், பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கணும், போல்டாக இருக்கணும், எதனாலும் ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன ஒரு பழமை சொல்லுவாங்க தெரியுமா, புத்திமான் பலவான் ஆவான், புத்தி உள்ளவங்களால் தான் சீக்கிரம் எதுவும் பண்ண முடியும், கோவப்பட்டோம்னு சொன்னாலும் நம்மளால் யோசிக்க முடியாது, எதாவது அழுதோம் பயந்து அழுதோம்னு சொன்னாலும் நம்மளால் எதையுமே யோசிக்க முடியாது. அதனால் கோவப்படாமல் அழாமல் எதை யோசிச்சு பண்ணால் தான் நம்மளால் எதையும் நல்லா பண்ண முடியும். அது மாதிரி தவளை மாதிரி இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், தவளை தவளை எனக்கு இல்லை கவலை, புத்தி உனக்கு போதலை, நான் பொழைச்சதே தேவலை. சரியா?